நம்ம பாரம்பரியமான உணவு வகைகளில் ஒன்று தான் இந்த ராகி சிமிலி உருண்டை. மூணே மூணு முக்கியமான பொருட்களை வச்சு செய்கிற இந்த ராகி சிமிலி உருண்டை நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த ராகி சிமிலி உருண்டையை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 50 ml தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டுக்கோங்க. அந்த உப்பு கரைஞ்சிரும். இப்போது ஒரு பெரிய பவுல் எடுத்து அதில் இந்த ராகி மாவை சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு தோராயமாக 200 g இருக்கும். இப்போது அந்த உப்பு தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் தெளித்து தெளித்து இந்த ராகி மாவை வந்து ஈரப்பதமாக்கணும். அதாவது மாவு மாதிரி பிசைஞ்சிடக்கூடாது. நம்ம வீட்டில் புட்டு செய்வோம் இல்லையா, அந்த பதத்துக்கு இதை பிசையணும். அதனால் தண்ணியை மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கட்டி விழாமல் அப்படி நல்லா பிசைஞ்சு விடணும். இது கொஞ்சம் நேரம் எடுக்கும் தான், ஆனால் பொறுமையாக பண்ணணும். ஏன்னா இப்போ இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் புட்டு மாவு பதத்துக்கு நல்லா தண்ணியை தெளித்து பிசைஞ்சு வச்சுக்கணும். புட்டு மாவு பதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நல்லா பிசைஞ்சு முடிச்சுட்டு ஒரு கைப்பிடி மாவு எடுத்து இப்படி பிடிச்சி பார்த்துட்டு அதை இப்படி உதுத்து விட்டிங்கன்னா அந்த மாவு வந்து உதிர்ந்துடணும். அதுதான் புட்டு மாவு பதம். இப்போது தண்ணி அங்கே கொதிச்சிருச்சு, ஸ்டீமரில் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த மாவை வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இந்த மாவு வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அந்த கேப்பில் 1/2 கப் வேர்க்கடலையை நான் வறுத்து வச்சுருக்கேன். இதை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1/4 கப் அளவு வெல்லம், 2 ஏலக்காய் இதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நான் எந்த கப்பால் கேழ்வரகு மாவு அளந்தேனோ அதில் 1/2 கப் வேர்க்கடலை, 1/4 கப் வெல்லம். இப்போது நம்ம கேழ்வரகு மாவு நல்லா வெந்துருச்சு, அதை வந்து இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா சூடாக இருக்கும். சரியா 10 நிமிஷத்தில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த மாவை எடுத்துட்டேன். பாருங்க, நல்லா வெந்துருச்சு, அந்த புட்டு மாவு பதத்துக்கு வந்துருச்சு. கட்டியெலாம் இருந்ததுன்னா அதை வந்து உடச்சி விட்ருங்க. இப்போது நம்ம அந்த 1/4 கப் வெல்லம் இருந்தது இல்லையா, அதை இந்த ராகி மாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடணும். கட்டி எதுவும் இல்லாமல் பொறுமையாக பிசைஞ்சு விடுங்க. கேழ்வரகு மாவு சூடாக இருக்கிறதுனால வெல்லத்தை போட்டு அதோட பிசையும் போது வெல்லம் வந்து நல்லா இலக்கம் கொடுத்து மாவோட நல்லா மிக்ஸ் ஆயிரும். கட்டி விழாமல் நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போது பாருங்க, அதை உருட்டும் போது அந்த உருண்டை பிடிக்கிற பதம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வறுத்து அரைச்ச இந்த வேர்க்கடலை மாவை இதோட சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய் வந்து இது ஆப்ஷனல் தான், சும்மா வாசத்துக்காக. இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு விட்டுருங்க. அந்த வறுத்த வேர்க்கடலை, கேழ்வரகு மாவு, அதோட போட்ட வெல்லம், ஏலக்காய், 1 டீஸ்பூன் நெய் எல்லாம் சேர்ந்து வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இப்போது மாவில் வந்து நல்லா ஈரப்பதம் இருக்கும், அதனால் நெய்யெல்லாம் இன்னும் உருக்கி சேர்க்க தேவையில்லை. இந்த ஈரப்பதத்திலையே பாருங்கள் நல்லா உருண்டை பிடிக்க வந்துடும். பாருங்கள், நம்ம ராகி சிமிலி உருண்டை, கேழ்வரகு சிமிலி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ட்ரான்சிஷன் போயிடலாமா? தொட்டோம். நம்ம கேழ்வரகு சிமிலி உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் கிரேவிங் இருக்கிறவங்க இந்த ஒரு உருண்டையை சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. கேழ்வரகு சிமிலி உருண்டை மொத்தத்தில் வேற லெவலாக இருந்துச்சு.